Hello guys, this is Naren and welcome back to our channel. So as usual, Tambramula da iruken office la inde veetukku return poi iruken. Innikku vandu pathina 18th of June and innikku night la inde again lockdown guys. Lockdown for next 12 days. And yes, innikku vandu pathina oru chinna information kudukalam antha vlog pannalanu vandhen. So அது என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இஸ் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நேற்று நானும் எங்கள் அம்மாவும் ஏசி வாங்கலான்ட்டு கடைக்கு போயிருந்தோம், சாம்சங் ஷோரூமுக்கு. சும்மா அங்கே ஏசி பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ நான் சும்மா கேட்டு பார்க்கலான்னு கேட்டேன். ஆல்ரெடி எனக்கு அந்த இன்ஃபோ தெரியும், இருந்தாலும் வெரிஃபை பண்ணலான்ட்டு கேட்டேன். என்ன கேட்டேன்னா ஏசியை வந்து டன்னுன்ற யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணி வாங்குறாங்களே, 110, 1.5 டன், 210 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குறாங்களே ஏசி, எதுக்காக அதை டன்னில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டேன் நான் உங்ககிட்ட. அண்ட் ரியலி கைஸ், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, என்னன்னா அவங்களுக்கே தெரியல. ஆக்சுவலாக அவங்க தான் நம்மளுக்கு ஏசி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கல. அண்ட் நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, அந்த டன்னுன்றது வந்து ஏசியோட வெயிட்டை குறிக்குது அப்படின்ட்டு. நோ கைஸ், அது கண்டிப்பாக ஏசியோட வெயிட்டை குறிக்கல. அண்ட் அது என்னான்ட்டு நான் சொல்கிறேன். அண்ட் பிஃபோர் தட், அந்த டன்னுன்றது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸோட வெயிட்லேருந்து தான். ஸோ மேபி அரௌண்ட் சம் 17th century 18th centuryன்னு கரெக்டாக தெரியல. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஐஸ் ஃபேக்ட்ரிலாம் வர டைம் பீரியட் அது. அப்போ வந்து வீட்டை கூலாக வச்சுக்க என்ன செய்வாங்கன்ட்டா வீட்டுக்கு வீடு போய் ஐஸு டெலிவரி பண்ணுவாங்க, 1 டன் ஐஸு, 2 டன் ஐஸு அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பில்டிங்க்கு எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க. சச் தட் சம்மரில் வந்து அவங்க வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிப்பாங்க அந்த ஐஸை வச்சு. ஸோ அந்த ஐஸுக்கும் இப்போ இருக்கிற ஏசி மெஷர்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓ வெயிட் 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 சிக்னல் இஸ், அந்த ஐஸோட வெயிட்டுக்கும் இப்போ இருக்கிற ஏசியோட மெஷர்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்திங்கன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடியு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போது எஸ்டாப்ளிஷ் ஆகலை. பிடியு அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். அந்த பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்னா என்ன விஷயம்னா, யோ நிறைய டெஃபினேஷன் இருக்குது அதுக்கு. சின்னதாக தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ ஹீட்டை அது வெளியேற்றுது அதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் யூனிட் தான் பிடியு அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு டெஃபினேஷனில் சொன்னேன். ஆக்சுவலாக பிடியு அது வந்து எல்லா டெம்பரேச்சரையும் குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஹியூமன் பாடி, ஒரு நார்மல் ஹியூமன் பாடி வந்து ஒரு நாளில் வெளிப்படுத்துகிற டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிடியூஸில் இருக்குன்னா சம் 4000லேருந்து 6000 பிடியூஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அகெயின் இந்த பிடியுக்கும் ஐஸோட வெயிட்டுக்கும் இந்த ஏசி மெஷர்மெண்ட் யூனிட் டன்னுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் கம்பைன் பண்ணால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு டன் ஆஃப் ஐஸ் வந்து எவ்வளோ பிடியூஸ் வெளியில் வெளியெடுத்தோம் அதை பேஸ் பண்ணி தான் இதையும் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் கண்டிஷன்லாம் வர டைம் பீரியட். ஸோ இந்த ஐஸ் கியூபோட வெயிட்டை ரிலேட் பண்ணியே அதை கொண்டு வந்தாங்க. ஒரு டன் ஆஃப் ஐஸ் வெளியேற்றுற பிடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 12000 பிடியூஸ் பர் ஹவர். அக்யூரேட்டாக சொல்லணும்னா இட் இஸ் 11917 நினைக்கிறேன், 11917 ஒரு 18
ஷுவராக தெரில, பட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 12,000 BTUs ஆக்குனாங்க. ஸோ ஒரு டன் ஆஃப் ஐஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து வெளியெடுத்துற டெம்பரேச்சர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 12,000 BTUs per hour. ஸோ இதே ரேஞ்சை வந்து தான் ஏசிக்கும் வச்சு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஒரு டன் ஏசினா இஸ் நத்திங் பட், உங்கள் கையில் ஒரு ரெண்டு ரூம் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோங்க. ஒரு ரூமில் வந்து ஒரு டன் ஐஸ் வச்சுருக்கீங்க, அண்ட் இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரெண்டுமே வெளியேற்றுற டெம்பரேச்சர் அளவு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன் ஈக்குவலாக இருக்கும்னா, அந்த ஐஸோட ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஏசியோட டன் கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த 1 டன்னா 1.5 டன் 2 டன் அதை வந்து எதை பேஸ் பண்ணி ஏசி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் அந்த ரூமோட இனிஷியல் டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லை அந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அண்ட் இண்டிவிஜுவல் பர்சனோட டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி அந்த ஃபேக்டர் இருக்குது. ஸோ டன்னுனா இது தான் கைஸ். அந்த காலத்தில் ஐஸை வந்து வீட்டில் டெலிவரி பண்ணி அதை வச்சு தான் ஹீட்டை வெளியேற்றினாங்க. ஸோ அதே ஃபேக்டரை வச்சு தான் இந்த ஏர் கண்டிஷனோட யூனிட்டையும் டிஃபைன் பண்ணாங்க. அதனால தான் நம்ம இன்னை வரைக்குமே 1 டன் AC 1.5 டன் AC அந்த மாதிரி சொல்லி கால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க 1 டன் 2 டன்னு, பட் அதோட ஆக்சுவல் மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை சொல்லான்றதுக்காக தான் இந்த விலாக் எடுத்தேன் கைஸ். ஸோ பாய் கைஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அண்ட் லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நான் டோட்டலி வெட்டியாக தான் இருப்பேன். அதனால் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன், பழைய வீடியோஸ் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் வீடியோ கைஸ். ஸோ பாய் கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் நரேன் சைனிங் அவுட் ஃப்ரம் திஸ் விலாக். யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய். இந்த வீடியோ எதனா ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேங்க, அண்ட் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் எதனா இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லியிருந்தாலும் உங்களோட கமெண்ட்டில் வந்து திட்டாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள், ஐ கெட் இட். திட்டத்தாக இருந்தாலும் திட்டுங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் பாய் கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.